அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகைவீரத்தும் முத்துமாரி உடுக்கையிலே பகைவீரத்தும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி மனசு வச்சோம் முத்து மாறி நாங்க வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்து மாறி வேலையிலே மனசு வச்சோம் முத்து மாறி நாங்க வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்து மாறி ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்து நடி முத்து மாறி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆட வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆட வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆட வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே அருமை 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 என்று மாரியம்மனை வணங்கி கட்டித்தமிழே கவிதை பெருஞ்சுவையே எட்டு திசையும் எழில் மணக்கும் பூமகளே குற்றால தேனருவி கொட்டுகின்ற பாவனை போல் வத்தாற்ற கற்பனைகள் வந்து என்னை சூழவிடு பனி மலருக்குள்ளே படிந்து வந்த பூந்தமிழே கனிமணக்க பாடுகின்ற கற்றோர் அவையினிலே நடைபெயில வந்திருக்கின்ற இந்த நீலகண்டனை கடைக்குட்டி என்பதனை கற்றவருக்கு சொல்லிவிடு அன்னை தமிழே உன் பாதம் தொட்டு வணங்கி தொடங்குகிறேன் அருமை 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 நடுவர் அவர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அற்புதமாக பாட்டு தலைப்பு என்றால் அது வெள்ளைச்சாமியை விட வேற யாரும் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற எனது பாசமிகு நடுவர் அவர்களை இல்லை அப்படியெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் நிறைய இருக்காங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம் அதே சமயத்தில் இரண்டு தலைப்பிலும் பேச வரை இருந்திருக்கின்ற அற்புதமான பேச்சாளர் பெருமக்களே இசையமைப்பாளர்களே ஜீவா ஒலி ஒளி நிறுவனத்தாரே எங்களை படம் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒலி ஒளி நிறுவனத்தாரே இந்த நிகழ்ச்சியை சீரோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டியர்களே பெரியோர்களே தாய்மார்களே பக்த கொடிகளே மாணவ செல்வங்களே கண்ணி மிக்க காவல்துறை நண்பர்களே உங்கள் அத்துணை பேரை வணங்கி என்னுடைய வாதத்தை தூங்குறேன் நடுவர்களே திரை இசை பாடல் போய் அப்படியே குடும்பத்தை விளங்க வச்சிருக்குன்னா அப்படியா இருக்கு இன்னைக்கு அது எதை பொழுதுபோக்கு சத்தை கேட்டுட்டு பூர்வமாய் தான் இருந்துச்சு பாட்டெல்லாம் சினிமா பாட்டு போய் குடும்ப உறவை என்ன பின்னுது என்ன செய்யும் அதாவது இந்த ஊரை பத்தி முதல்ல சொன்னீங்க உணவு கொடுத்து உயிரை காக்கின்ற விவசாயி ஒரு பக்கம் ஆடை கொடுத்து மானத்தை காக்குகின்ற நெசவாளர் ஒரு பக்கம் அந்த இடத்துல வந்திருந்துகிட்டு என்னமா பாட்டு குடும்பத்தை விளக்குதான் இப்பெல்லாம் விவசாயி இருக்கிறீங்கல்ல வயசான அம்மா யாராவது இருப்பீங்க அப்படியே பிளாஸ் பேக்க பாருங்க அன்னைக்கெல்லாம் தன்னுடைய கணவன் 5 மணிக்கே வயலுக்கு போயிடுவார் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில கொண்டாட்டி என்ன பண்ணு தெரியுமா 9 மணிக்கு தான் கஞ்சி கொண்டு போகணும் அன்னைக்கெல்லாம் கஞ்சி தான் பழைய கஞ்சி தான் கொண்டு போகும் ஊருகாய் வெங்காயம் எல்லாம் வச்சு அந்த மாதிரி கஞ்சி கொண்டு 9 மணிக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம புருஷன் போய் வயல்ல விளை விளை சீசுறாரு களைச்சு போயிருப்பாரு ஒரு செம்பு நீரார் தண்ணி கொண்டு போவோம்ட்டு ஒரு செம்புல நீரார் தண்ணியை போட்டு உப்பை போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு போவோம் அந்த மசண்டையில அவர் வயல்ல நிக்கிறவர் பாத்துறாரு பொண்டாட்டி வர்றத அங்கிருந்து அந்த துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு வந்து வரப்புல காலை வச்சு அந்த நீராத்தினிய கேட்பார் அது அதுவும் புது மனைவியா வரப்புல போறப்ப அந்த அம்மா லேசா சிலிப்பாகும் சிலிப்பாகையில பழைய மனைவினா விட்டுருவார் புது மனைவின்ற தாங்கி பிடிக்கணும்ல அப்படி தாங்கி பிடிக்கையில உச்சி வெயில் சாயும் நேரம்
கையை நீட்ட இல்லாத நீராத்தனை கொடுக்காது. அப்ப அவர் கண்ணுக்கு அந்த பொண்டாட்டி எப்படி தெரியுமா தெரியும், கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி செயலை தழுவ தழுவ கண்டை ஒரு பக்கம் தொழுங்க தொழுங்க தலைக்கு தலைக்கு செய்யாதி தலைக்கு தலைக்கு செய்யாதி தலைக்கு என்னடி செய்யாதி தலைக்கு நான ரங்கையா பரிசு போடு எங்கையா யா 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 யா. இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்பவும் அந்த நீராத்தனியை கொடுக்காதுங்க அந்த மனைவி புது மனைவி. என்ன பண்ண தெரியுமா, என்ன செய்யும், புருஷ மூஞ்ச பார்க்க ஒரு வயல்ல வேலை செஞ்சது அப்படியே முகம் பூரா வேர்த்து முகம் பூரா ஓடி இருக்கும் அந்த வேர்வை தண்ணி. அதை பார்த்துப்பட்டு புது மனைவி என்ன தெரியுமா செய்யும், தன்னுடைய முந்தான சேலை எடுத்து அவர் முகத்துல அப்படியே நீரை அந்த வேர்வையை துடைச்சு விட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த நீராத்தனியை கொடுக்கும். அப்ப அப்ப இன்னைக்கு உள்ள பெண்கள் நீராத்தனி கொடுக்க வேணாம், பச்சை தண்ணி கொடுக்க வேணாம், சோறு போட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். எந்த பெண்களாவது தன்னுடைய கணவன் மூஞ்ச தான் கட்டி இருக்கிற முந்தான சேலை எடுத்து துடைக்குதா? ஏன் துடைக்க மாட்டாங்களா? துடைக்காதுங்க. ஏன் துடைக்க மாட்டாங்க? துடைக்கவே துடைக்காது. ஏன் துடைக்க மாட்டாங்கன்னு கேக்குறேன். அதால நினைச்சாலும் துடைக்க முடியாது, ஏங்க முடியாது. போட்டுக்கிறது கூட தான் நைட்டி ஆச்சே, அந்த நைட்டில தான் கறிப்பானை எல்லாம் போட்டு கழுவிட்டு இப்படி தேய்க்கிறது. இந்த ரப்பர் டான்ஸ் ராகேஷ் கிட்ட கத்துறப்பார் போல இருக்கு. அந்த நைட்டில தான் புள்ள ஆகி போயிடுச்சுன்னு கழுவி போட்டு போட்டு மேலே இருந்து கீழே வரையும் பிணைங்கிறது. இதுல தான் மூக்க செலியை சீந்தி ரெண்டு கையாலையும் போட்டு பிணைஞ்சு விட்டு இதை போனா அந்த புள்ள மூஞ்சில தேய்ச்ச 3 மாசம் கோமா ஸ்டேஜில் கிடப்பான். என்னங்க பாட்டுன்னா, பாட்டு மனிதனுக்கு தேவையானது சில பாடல்களை சொல்லி இருக்கிறது சினிமா பாட்டு. அதுவும் சமுதாய சீர்திருத்த சமுதாய. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அன்னைக்கெல்லாம் திருடன் வந்து ஏதாவது 4 நம்பரை சொல்லுன்னு சொல்றான்னு சொல்றீங்க. அன்னைக்கெல்லாம் திருடன் வீட்டுல தேடுவான், போலீஸை சொல்லி ஆளை தேடினான். இன்னைக்கு செல்போனே திருடு திருடுது. ஏன் நான் ஒரு வியவா இருக்கிறேன், என்னையே ஏமாத்த பாக்குறாங்க. ஒருத்தன் போன்ல திடீர்னு வண்டியில போய்கிட்டு இருக்கேன், போன் வருது கிரு கிரு கிருன்னு. அதுலயும் பாருங்க, அந்த லோன் கொடுக்கறதெல்லாம் பொம்பளை புள்ள தான் கொடுக்குது. அந்த பொண்ணு ஆம்பளை யாரும் கேட்கிறாங்க. அந்த புள்ள, ஹலோ சார், மிஸ்டர் நீலகண்டனா? ஆமாங்க. என்னமோ தெரிஞ்சது மாதிரி, உங்களுக்கு பர்சன் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு 1.5 கோடி ரூபா. அதுவும் அவன் 6 மாதத்துக்குள்ள கட்டிக்கலாம், வட்டியே இல்லை உங்களுக்கு, ஃப்ரீ. அப்படியாம்மா, அதுக்கு என்னம்மா பண்ணணும்? ஒன்று வேணா உங்களுடைய ஆதார் நம்பரை மட்டும் சொல்லுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட சிவில் பார்த்துப்பட்டு உங்களுக்கு ஏற்றி விடுறோம்னுச்சு. யார் உங்கள்கிட்ட? ஆமாம், 1.5 கோடி ரூபா வாங்கி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? டக்குன்னு 1.5 கோடியே ஒருத்தன் சும்மா வழியக்க தர்றான்னு என் மச்சான் ஒருத்தன் இருக்கிறான் கேட்டேன். டே, அதில் எதுவும் அந்த பிள்ளைகிட்ட பேசாதரா, இருக்கிற காசு பூரா போயிருந்தா அவங்க சுதாரிச்சுக்கிட்டேன். மறுநாள் வண்டியில் போகிற திடீர்னு ஒரு போன் வருது. போன் வந்தால் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, 60 லட்சம் ரூபான்னுச்சு. எதுக்கு விழுந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். 1.5 லட்சம் ரூபா 1.5 கோடி 60 லட்சம். ஆமாம், அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது. என்னப்பா கேட்குறேன், உங்களுக்கு 60 லட்சம் ரூபா பரிசு விழுந்திருக்கு, எதுக்காக விழுந்திருக்குன்னு? நீங்கள் பிஎஸ்என்எல் 15 வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கம்பெனிக்காரன் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். என்னமா வேணும் அதுக்கு ஆதார் நம்பர் வேணுமா அப்படின்னு? அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு தான் எங்க நம்பர், உங்க ஆதார் நம்பர் எல்லாம் எங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே சிம் வாங்கினதுல நாங்க எடுத்துக்கிட்டோம் உங்க நம்பர் எல்லாம். உங்க அக்கௌண்ட் நம்பரை மட்டும் சொல்லுங்க, நாங்க ஏத்தி விட்டுறோம். சரின்னு அக்கௌண்ட் நம்பரை ஏ சொல்லிட்டேங்க. சொன்னதுக்கு அப்புறம் இப்போ பணம் வந்துருச்சானே மெசேஜை பாருங்கன்னு சொல்லுது. அடுத்த நிமிஷம் அதே புள்ள எடுத்து பார்க்குறேன், 60 லட்சம் ரூபாயெல்லாம் ஏறி இருக்கு. ஆமாம், கீழே ஊதா கலரில் ஒரு லிங்க் இருக்கு, லிங்கை அமுக்கவும். பணம் ஏறி சொல்லிச்சு. சரின்னு லிங்க் அனுப்பி பார்க்குறேன், ஏற்கனவே இருந்து 6 லட்சம் ரூபா போச்சு. எப்படி கூட மேனேஜர் தான் 2 லட்சம் ரூபா போச்சுன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் தான் பட்டுக்கோட்டை யாரு அப்பவே இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். எவனாவது டீ வாங்கி கேட்டா கொடுக்கறது இல்ல. சமுதாய சிந்தனையை தூண்ற அளவுக்கு பட்டுக்கோட்டை யார் இப்படி எல்லாம் நடக்கும்னு அப்பவே சொல்லிட்டார். எப்படி சொன்னாரு? திட்டம் போட்டு திருடிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைத்து பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இப்படி போச்சு. இன்னொன்னு, அந்த காலத்துல பாடல் காதல் போட கல்யாணம், அந்த காலத்துல அப்பா ஐயா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டாங்க.
இன்னைக்கு அப்படியா கட்டறான் ஏங்க இன்னைக்கு என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா அந்த காலத்துல நல்ல ஸ்கோர் நல்ல ஒரு பலகாரம் செஞ்சு சாப்பிட முடியுமா அதாவது அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்கறதே அப்பா அம்மா சொந்தக்காரன் யாராவது பார்த்து உன் மாமன் பொண்ணு எடுத்துக்கறாங்க அது இவனுக்கு பொருத்தமே இருக்காது இருந்தாலும் சொன்னதை வச்சு கட்டிக்கிட்டு குடும்பம் பண்ணா அதே மாதிரி எங்க தாத்தாவை மாட்டிக்கிறாரு என் பாட்டியை போய் மல்லு கட்டி அத்தை மகளா அது கட்டி போட்டாரு ரெண்டு புள்ள பிறகு வரையும் அந்த மூஞ்சியே பார்க்கல எங்க பாட்டி பார்த்துருந்தா அந்த பிள்ளைய பிறந்திருக்காது அது வேற அதெல்லாம் சரிதான் குடும்பம் குடும்பம்னு மூணு பேர் பேச வந்திருக்காங்களே ஒரு குடும்பத்துல மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா நிம்மதியா சாப்பிட முடியுதா சாப்பாடு நிம்மதியா பொறுப்பு பலகாரம் சோறே ஒழுங்கா சமைக்கிறது இல்ல சோறே ஒழுங்கா ஆக்குறதுக்கு பலகாரம் எங்க அந்த காலத்துல தீபாவளி பொங்கல் அந்த காலம் குடும்ப உறவுகள்லாம் இருந்ததெல்லாம் அந்த காலம் அந்த காலத்துல தீபாவளி பொங்கல் வந்துருச்சுனாக்க தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே மாவடைச்சு கடையில எல்லாம் போய் அரைச்சு ஆட்டி எல்லாம் பண்ணி பல பலகாரம் பண்ணுவாங்க அதுல கெட்டி உருண்டை அதிரசம் முறுக்கு இதெல்லாம் பண்ணி ஆறு மாதத்துக்கு வீட்டிலேயே இருக்கும் எடுத்து எடுத்து அம்மா கொடுக்கும் பாட்டி கொடுக்கும் தாத்தா கொடுப்பாங்க தின்னுகிட்டே இருப்போம் ஆமா இப்ப எங்க எதுக்கு பலகாரம் பண்ண தெரியும் எந்த மருமகளுக்கு பலகாரம் பண்ண தெரியும் ஏன் என் பொண்டாடி சொல்றா போன வருஷம் பொங்கலுக்கு இங்க இருங்க தீபாவளி வந்துருச்சு என்னடி ஐங்கரன் பேக்கரியில ஒரு 200 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கிக்கோங்க ஐயங்கார் பேக்கரியில வாங்குவாங்க நீங்க என்ன ஐங்கரன்ல வாங்கி ஐங்கரன் இருக்கு ஐயங்கரன் எல்லாம் இருக்கு அதுல 200 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கிக்கோங்க 200 ரூபாய்க்கு சீனி வடி வாங்கிட்டு வாங்க தலையில ஓடு கொளுத்திக்கிறோம் நல்லா இருக்க என்ன நான் சொல்லிவிட்டேன் எங்கடி இங்க பாரு இந்த வாட்டி நீ தான் பலகாரம் சுடுற அப்படின்னு எனக்கு கெட்டி உருண்டையும் பணியாரமும் தான் சுட தெரியும் என்ன சுடவான்னு சரி சுட்டு தொலை அப்படின்னு இவன் என்ன பண்ண மினக்கிட்டு ஒரு பெரிய கோவலச்சட்டியில் 2 முறக்கா அரிசியை போட்டா வச்சு ஒரு பெரிய கோவலச்சட்டியில வச்சு விட்டிய விட்டிய உட்காந்து 5 மணி வரையும் அது நிறைய பணியாரத்தை சுட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடியை போடாம படுத்துட்டா போல இருக்கு அப்புறம் அப்புறம் என்ன எந்திரிக்கிற 5 மணிக்கு நான் தட்டி அதுக்கு வந்து பாருங்க பணியாரம் சுட்டு வச்சிருக்கேன் வந்து பாருங்க என்னமோ என்ன சொன்னியில பணியாரம் சுட தெரியாது பலாரம் பண்ண தெரியாது வந்து பாருங்க அடிச்சு எழுப்புறா போய் பாக்குறேன் சட்டி தான் இருக்கு பணியாரத்தங்கால என்னாச்சு உடனே எங்கடி இல்லங்க நான் சத்தியமா சுட்டு வச்சுக்கிறேன் சரி வாண்டு ஆளுக்கு ஒரு டார்ச்சில எடுத்து வீட்டை சுத்தி பாக்குறேன் 300 எலி செத்து கிடக்கு இப்ப ஒரு வியாபாரம் அதுலயும் நிறைய வருமானம் வருது என்ன இப்ப அதுக்கு பேரு குளிப்பணியாரம் இல்ல நீலகண்டன் எலிப்பணியாரம் ஓ நீலகண்டன் மார்க் எலிப்பணியாரம் ஆமா உலகம் முழுக்க அவருடைய எலிப்பணியாரம் ஃபேமஸ் கம்பெனி நீங்க எலி பேஸ்ட் வாங்கி வைக்க வேண்டியது இல்ல எதத்துனாலும் எலி சாகுது இல்ல ஏன் மட்டும் பணியாரத்துல ஒரு சில்லு வச்சா போஞ்சது போயிரு ஏற்றுமதி ஆகி போய்கிட்டு இருக்கு அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அதுலயும் நடுவர்களே இந்த கல்யாணத்துல கொரோனா நேரத்துல இந்த பெண்கள் என்ன உறவு அந்த கொரோனா நேரத்துல மட்டும்தாங்க புருஷனை மதிச்சு அந்த பெண்கள்3 கிலோமீட்டர் போகுது வாய் வண்ணாரப்பேட்டை வாய்க்கா மாதிரி இருக்கு பல்லு பாதாள சாக்கடை மாதிரி இருக்கு இதை கொண்டாந்து வச்சு எங்கிட்டு குடும்பம் பண்றது ஆமா மாப்பிள்ள மாஸ்க் அவுத்து பார்த்தா வாட தாங்க முடியல என்னடி சும்மா தானே இருக்கிறிய ஆமாடி சொல்லுடி அந்த காய்கறியை கொஞ்சம் வெட்டி கொடுத்துருப்போங்க ரெண்டாவது நாள் இங்க இருங்க சும்மா தானே இருக்கிறிய ஆமாடி இங்க இருங்க என்னடி சொல்லுடி அந்த பய பாருங்க ஆயி போய் கிடக்குறான் அவனை கொஞ்சம் கழிவு போட்டு தூக்கி தொட்டியில போடுங்களேன் 3வது நாள் இங்க இருங்க என்னடி சொல்லுடி என்னடி வேலை பார்க்கணும் இன்னைக்கு சொல்லு வேலை சொல்லத்தானே சொல்ற சொல்லு ஆமாங்க அந்த வாடியில ஒரு 5 பாவாடை புழிஞ்சு வச்சிருக்கிறேன் மாடியில கொடிக்கு அதுல கொண்டு போய் போட்டுவாங்க என் பொண்டாடி சொல்றா பாருங்க மார்கழி மாசம் அந்த கோலம் போடுற நாள் அந்த நேரத்துல இங்கிருங்க எனக்கு ஒரு மாதிரியாக குது குதுன்னு வருது ஜுரம் மாதிரி தெரியுது அதுக்கு என்னடி பண்ணணும் அந்த கிண்ணத்தில் கொஞ்சோண்டு மாவு இருக்குது பாருங்க ஆமாம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு வாசலில் போய் சின்ன புள்ளியாக 2 வச்சு ஒரு கோலம் போட்டுட்டு வாங்கினேன் ஏய் நான் ஒரு வீயவோ நான் போய் ரோட்டில் கோலம் போட்டால் ஊருக்காரனா என்னை காரி துப்ப மாட்டான் அப்படிங்கிறேன் ஏன் துப்புறான் நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க நீங்கள் என்ன தெரிஞ்சத்தானே துப்புவான் நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னா என்னடின்னே ஏ முட்டு நைட்டி எடுத்து போட்டுக்கோங்க சரி ஏ முட்டு பனிக்குள்ளாவை எடுத்து மாட்டிக்கோங்க ஏ முட்டு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கோங்க இப்ப போய் குளம் போடுங்க யாருக்கும் தெரியாது
அதே மாதிரி நான் எடுத்துக்கிட்டு கிண்ணத்துல சின்ன கிண்ணத்துல மாவு எடுத்துக்கிட்டு வாசல்ல போய் ஒரு சின்ன விளக்கமரல லேசா கூட்டி போட்டு மாவை எடுத்து ஒரு புள்ளி தாங்க வச்சேன் வச்சிட்டுங்கிட்டு பாக்குறேன் எனக்கு முன்னாடி 17 பேர் போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நீங்க இந்த நைட்டி போட்டு மாஸ்க் போட்டு பனிக்குள்ளா போட்டது செல்ஃபி எடுத்து வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் அதாவது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ட்ரெஸ் அது, பாராட்டக்கூடிய ட்ரெஸ்ங்க. சிரமம் இல்லாம மாற்றுறது, சிரமம் இல்லாம கலட்டுறது அதுதான். ஏன் அனுபவத்துல எப்படி மாட்டிடுறேன்னு கேட்டேன் அவளை, இப்படி சொல்லிட்டே நான் எப்படி நைட்டு மாட்டத்துல சும்மா கொடி கத்து விடு அது மாட்டிக்கிடும் சரின்னு கொடி கத்துல போட்டு கையை விடுறேன் அது மாட்டிக்கிடுச்சு சரி கலட்டி விடுறீங்கிறேன். ஒண்ணு வேணாம், கழுத்துல ஒரு கிளிப்பு இருக்குல்ல, அந்த கிளிப்பை கழுத்துல மாட்டிட்டு நீ உட்காரு, அது பாட்டுல அங்கே இருக்கும். அது மாதிரி அருமணமா இருந்துச்சுதான். அது மட்டும் நடுவர்களை இன்றைக்கு பட்டிமன்றத்தில் மட்டுமில்ல குடும்ப பெண்ணுங்கள் கூட இந்த குடும்ப பாட்டுன்னு சொல்லி நாகரீகங்க பேர்ல பொண்ணு பார்க்க போறது, இப்ப வர்ற பொண்ணே மேக்கப் போட தான் வருது. என்ன கேக்குறேன், ஒரு குடும்பத்தில் யாராவது சோர்ந்து போயிட்டா கூட அப்படிக்கு டெம்போவா கொடுக்கணும்னா வந்து உங்க பாட்டு தானே தேவைப்படுது. குடும்பத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல ஒருத்தனை ஏமாத்திடுவார் நம்பியார், பாத்துருக்கீங்களா? தலைவர் சாட்டை எடுத்து சுழட்டினார்னு பாருங்க, தெரிச்சு அடிச்சு ஓடுவார். அது நடந்து விட்டா குதிரைக்கு வாகனம் வருகிறது, வழிவிட்டு சற்று வழிவிடுமாறு ரசிகப்பெரு மக்களை என்ன வேலை வேலையை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படியே கூட்ட சும்மா கூட்டுற வேலையா இருக்கு. அதுக்கே நம்ம வாசலுக்கு எடுத்துட்டு வருவோம் போனேன், அப்பதான் விளக்க மாத்த எடுத்துட்டு கூட்டுறது மாதிரி வரும். கூட்டெல்லாம் கூட்டாது, ஏன் அப்படியே ஆட்டிக்கிட்டு அங்கேயே கவனிக்க, காது மட்டும் இங்கே வரும். போனாலும் அவ்வளவு பிரச்சனைங்க. ஒண்ணு வேணாம், அன்னைக்கு ஒரு நாள் நான் பிஓ வேலை பாக்குறேன். ஆமா ஆமா, பிஓ வேலை பாக்குறேன், வண்டியில போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு பொம்பளை புள்ள அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு அங்கே இருந்து வருது, ஸ்கூட்டியில வந்துகிட்டு இருக்கு. வந்தது என்ன பண்ணுச்சுன்னா, என்ன அதுக்கு தெரியும் போல் இருக்கு, எனக்கு அதை தெரியலையா? நீங்க பெரிய பேச்சாளர்ல உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? நான் மாஸ்க் போடல இல்ல, சும்மா மேல் ஹெல்மெட்டும் போடல, சும்மா போய்கிட்டு இருக்கேன். அந்த புள்ள அதெல்லாம் போட்டு ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குற பிள்ளையா இருக்கும் போல் இருக்கு. அது என்ன பண்ணுச்சு, டக்குன்னு இப்படி எடுத்து கையை ஆட்டிட்டு கிராஸ் பண்ணிட்டு போகுது. நானும் என்ன பண்ண, கையை டக்குன்னு இப்படி எடுத்து ஆட்ட போன பாருங்க, இப்படி எடுத்து விட்டு அப்படியே வச்சுட்டேன். ஏன் பின்னாடி என் பொண்டாடி உட்காந்துருக்கா, கையெடுத்து ஆட்டி இருந்தா பிரச்சனை இல்ல, ஆட்ட போயிட்டு இழுக்கிறதா பிரச்சனை. சந்தி அவர் போனுக்கே சந்தி, அதோட பிரச்சனை இல்லைங்க. வந்து வீட்டுல படுத்துறாரு, ராத்திரி 12 மணி வரையும் முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கிறா முழிச்சுக்கிட்டு. திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு எனக்கு போன் வருது, எடுத்து பாக்குறேன், ஏர் செல்லுன்னு வருது. அப்ப டக்குன்னு பாத்துட்டு குப்புற வச்சு படுத்துறேன், கம்பெனி போகணும்ட்டு. அப்பவே எடுக்கிறாங்க, யாரு இவ சொல்லு, யார் இப்போ சொல்லு, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நான் குப்புற வச்சுட்டேன், யார் ஆளை சொல்லு, அது கம்பெனி போனடி அப்படிங்கிறேன். கம்பெனி போனால் கம்பெனிக்காரன் உனக்கு முடிச்சுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு பண்ணுறான், நான் நம்பணும். அப்போ யார் சொல்லு சொல்லுகிறான். பிரச்சனை எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாமே ஊர் பஞ்சாயத்து வச்சு 6 வருஷம் சென்று ஒன்றா சேர்ந்தாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் பாட்டில் சமுதாய சிந்தனையை கொண்டாந்து வச்சு போட்டான் பாருங்க. தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொண்டவர்கள்
கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு இதை மறந்தவன் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு துன்பம் வளர்ந்திடும் காடு என்னைக்கு சந்தேகங்கிற ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வந்துச்சோ சந்தோஷங்கிறது சுடுகாட்டு அதை இன்னொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க பெண்ணை படைக்காதே பிரம்மனை பாவம் மாங்களே பரிதாபம் மாங்களே பெண்ணை படைக்காதே பிரம்மனை பாவம் மாங்களே பரிதாபம் இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி மேக்கப் மேட்சிங் எல்லாம் பாத்துக்கிறீங்களா பட்டிமன்றத்துக்கு தானே வந்திருக்காங்க ஆமா இங்க என்ன உள்ள எல்லாம் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா நீங்க ஒரு மணி நேரம் அந்த மேட்சிங் மேக்கப் போடுறது இதாவது பரவாயில்ல எங்க பூரா வந்துருச்சுங்க இப்ப எல்லாம் பெண்களுக்கு திருமண பெண்களுக்கு ஜாக்கெட் துணி தைய கூலி எவ்வளவு தெரியுமா ₹8000 ₹8000 ஆமா துணி ₹2500 தான் தைய கூலி ₹8000 அப்படியே பின்னாடி ஒரு முடிச்ச வச்சு ரெண்டு கயற நீளமா தொங்க விட்டு அந்த கயற நீளமா தொங்குது அந்த கயத்துல குண்டை கட்டி தொங்க விட்டு ரெண்டு குண்டை கட்டி தொங்க விட்டு அதை ஆட்டிக்கிட்டு போகுது அன்னைக்கு பாக்குற பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புள்ள 8 நம்பர் பஸ்ல போய் வேகமா ஏற போகுது 3 கிலோமீட்டர் அங்கிட்டு குண்டு வந்து அப்படியே பறந்து வந்து ஒரு கிழமை மண்டையில மோதி மூலச்சதறி கிடக்குறாங்க எது இந்த சுடிதார்ல பின்னாடி உள்ள குண்டு அது என்னங்க இரும்பு குண்டா என்ன இரும்பு குண்டுங்க அது மட்டுமல்ல ஒரு புள்ள காலேஜ் புள்ள போய் பஸ்ல உட்கார்ந்தது அந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ல போய் உட்கார்ந்துருச்சு லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸா ஆமா தெரியாத உங்களுக்கு ஆம்பளை ஏறக்கூடாத பஸ் வந்து லிப்ஸ்டிக் போட்ட பஸ் ஓ இலவச பெண்களுக்கான இலவச அது கலர் போட்டிருக்கமா லிப்ஸ்டிக் கலர் ஆமா ஆமா முன்னாடியும் பின்னாடியும் ரோஸ் கலர்ல இருக்கு அதுல மட்டும் ஒத்தையா ஏறணும்னு வைங்க முடிஞ்சு வச்சுக்கல தூக்கி போட்டு மிதிச்சு கொன்னே விடுங்க வடியில தள்ளி விட்டுரும் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுமா பல பேர் சொல்றான் தமிழ்நாடு சரியில்லை தமிழ்நாடு சரியில்லைன்னு வடக்கு போய் பார்த்துட்டு வா தமிழ்நாடு எவ்வளவு சொர்க்கம் அப்படின்னு அன்னைக்கு நண்பர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவர் சொல்றாரு தமிழ்நாடுக்கு அமெரிக்காவில் என்ன கட்டுமானம் இருக்கோ அந்த கட்டுமானம் தமிழ்நாட்டில் இருக்கியா இந்தியாவிலேயே தமிழ்நாடு வளர்ந்துருச்சு அப்படிங்கிறார் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து பல குறை வேணாலும் சொல்லலாம் எல்லாத்துலேயும் குறை சொல்லலாம் ஏன் சொல்லவா மாட்டான் சோறு இருக்கும் இத்தினூண்டு கல் இருந்தால் மொத்தமாக கல்லும்பா நம்மளால் ஆனால் எவ்வளோ வளர்ந்துருக்கு அதை சொல்லணும்ல பேசுங்க இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே பாட்டு போட்டாங்க பழைய பாட்டில் உடலகை ஊருமைச்ச காட்டக்கூடாது சேலை உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உதட்டின் மேலே சிவப்பு சாயம் பூசக்கூடாது உதட்டின் மேலே சிவப்பு சாயம் பூசக்கூடாது ஏழையோருக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷு படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை ஆகவே நண்பர்களே நிறைவாக பெற்ற தாய் வந்து அந்த கல்யாணம் பண்ணாத வரைக்கும் ஒரு எந்த ஒரு இளைஞனும் பட்னியாவே கடந்திருக்க மாட்டான் ஏன்னா எந்த சூழ்நிலை அவன் எங்க போயிருந்தாலும் தேடி பிடிச்சவனுக்கு கஞ்சியாவது வச்சிருந்து கொடுத்து அந்த
பிள்ளைக்கு கொடுக்கும் அதுதான் தாய். அதுக்கு தான் அந்த தாய் உணவை எப்படி குழந்தைக்கு சேர்த்து வச்சு பசியை தெரியாம வளர்க்குறாங்கிறதுக்கு எங்க பழைய பாட்டில் கொடுத்துட்டாங்க அழகா. பழைய பாட்டில் கூட இல்லை, புது பாட்டில் கொடுத்துட்டாங்க. சோறு போட தாயிருக்க பட்டினிய பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணம் கோயிலுக்கு போனதில்லை, தாய் அடித்து வலிச்சதில்லை, இருந்தும் நாடுவேன் நாடுதான் தாயிடுமா உடனே தாயிடுவான். ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளைதான், மாளிகிற வாழ்க்கையில் தோல்விகள் இல்லைதான். தொட்டில் மேலே நிறைவாக ஒரே ஒரு செய்தி, ஒரு இப்ப போட்டினுடைய வாழ்க்கையில பெண்கள் போட்டியாக கருதுவது அடுத்த வீட்டை பார்த்து. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் கொண்டே பிள்ளைய வெளியில தனியார் பள்ளியில படிக்க வச்சா என்பதற்காக தன்னுடைய பிள்ளை இரண்டு பிள்ளையும் கொண்டே எங்க ஊர்ல கொண்டாந்து இந்த ஊர்ல காசை கட்டி படிக்க வச்சிச்சு, அவனால கூலி வேலை பார்க்கறது. ஆனா நாணயமா இருந்தவன், பணம் கட்ட முடியல, ஸ்கூல்லையும் பணம் கட்ட முடியல, வாங்கின கடன்களையும் கொடுக்க முடியல, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. பள்ளிக்கூடத்திலேருந்து பிள்ளைய அனுப்பிட்டான் பணத்தை கட்டிட்டு படிக்க வைன்னு. வாங்கின கடன்காரன் வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணுறான். அவன் பொண்டாட்டி அவன் கண் முன்னாடி கேவலமாக கேட்குறான். அப்போ அந்த பொண்டாட்டி என்ன நினைக்குதுன்னா, இனிமேலும் நம்ம உயிரோடு இருக்கிறத விட மூணு பிள்ளைகளுக்கு ஏதாவது விஷத்தை கலந்து கொடுத்துடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் அந்த வீட்டில் ஒரு டிவியில் பாட்டு ஓடுது. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பிறக்கும். மயக்கம்மா கலக்கம்மா மனதில்லே குழப்பம்மா. தேருக்கு வழிவிடுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு. தெரியுமா, அவங்களால தியேட்டரில் போய் உட்கார்ந்து அவங்க நடித்த படத்தை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்னு பார்க்க முடியாது. ஆனால் எங்களுக்கு உள்ள பேர் கண்ணு முன்னாடியே நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்க. ஒரு சில பேர் திட்டிகிட்டும் போவாங்க, கொள்றாங்கடா அப்படின்ட்டு. நான் எதுவாக இருந்தாலும் உடனுக்கடியாக உடனுக்குடனே பார்க்கக்கூடிய பேர் எங்களுக்கு இருக்கு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு முறை நல்லா கை தட்டலாம். எங்கள் சமூகம்னா என்னங்க, இன்றைக்கி எப்படிங்க இருக்குது சமூக சமுதாய பாட்டுனா? ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பக்கத்தில் இருக்கு ஈரோடு, ஈரோடு பக்கத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஈரோடு பக்கத்தில் சத்தியமங்கலத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் மனிதர்களுக்கு ஆறு அறிவு, விலங்குகளுக்கு ஐந்து அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், உண்மை தானே? ஆனால் எந்த ஒரு மாடு நம்மகிட்ட கூப்பிட்டு எனக்கு அஞ்சறிவு உனக்கு ஆறு அறிவுன்னு சொல்கிறது இல்லை. எந்த பூனைக்குட்டியும் கூப்பிட்டு நம்மள்ட்ட எப்பா எனக்கு அஞ்சறிவு உனக்கு ஆறு அறிவுன்னு சொல்கிறது இல்லை. இவ்வளவு ஏங்க, எந்த நாயும் நம்மள்ட்ட கூப்பிட்டு உனக்கு ஆறு எனக்கு அஞ்சுன்னு சொல்கிறதே இல்லை. நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்க நமக்கு ஆறு அறிவு அஞ்சறிவு அப்படின்னு. நம்மளை மாதிரி மனுஷனை மாதிரி எந்த உலகத்தில் எந்த உயிரினமும் பணம் சேர்க்குதா பொருள் சேர்க்குதா பார்த்துருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த உயிரினத்துக்கிட்டே 2000 நோட்டை கொண்டே காட்டுங்க பார்ப்போம், அது பாட்டுக்கு மிதிச்சுட்டு போயிடும். ஆனால் மனுஷனை மாதிரியே இன்னொரு உயிரினா 2000 நோட்டு இல்லை 20000 நோட்டை கொடுத்தாலும் பார்க்கும். என்ன தெரியுமா? கழுதை. ஏன் எந்த பேப்பரை பார்த்தாலும் அது சாப்பிட்றோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கெல்லாம் ஆறறிவு, மிருகங்களுக்கு அஞ்சறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதான் சொல்ல வந்தேன். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரி சேனலில் ஒரு விஷயம் காட்டினாங்க. ஒரு பஃபூன் குரங்கு, ஒரு பஃபூன் குரங்கு குரங்கை போயிட்டு ஒரு சிறுத்தை புலி அடிக்குது. அடிக்கும்போது அந்த பஃபூன் குரங்கு கர்ப்பமாக இருந்திருக்கு. அடித்த உடனே குரங்கு இறந்து போது குட்டி வெளியில் வந்துருச்சு. நம்ம என்ன நினைப்போம், மனுஷனாக இருந்தால் குட்டி ஒன்று குரங்கு ஒன்றுன்னு ரெண்டையும் சுக்காப்பாடு சாப்பிட்ருவான் மனுஷன். ஆனால் அடிக்கத்தான் சாப்பிடத்தான் அந்த குட்டியை அடித்து சிறுத்தையை அடிச்சிச்சு அந்த பஃபூன் குரங்க. ஆனால் குட்டி போட்டிருக்குன்னு உடனே தடுமாறுனுச்சு பாருங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் டிவியில்,
தாய் குரங்கு இறந்து போச்சு, குட்டி குரங்க தூக்கிக்கிட்டு அலையுதுங்க அந்த சிறுத்தை குட்டி. தெரிஞ்சும் தெரியாம ஒரு குட்டியை நம்ம அனாதை ஆக்கிட்டோமே, தாய் இல்லாம ஆக்கிட்டோமேன்ட்டு ஆனா அழுகுது அந்த சிறுத்தை. ஆனா மனுஷன் அப்படி இருப்பானா? அப்படி இருக்கக்கூடிய சிறுத்தைக்கு அஞ்சறிவு, நமக்கு ஆறறிவு. ஒன்றும் இல்லை, சத்தியமங்கலத்தில் நடந்தது, ஒரு வாழைத்தோட்டத்தில் யானை புகுந்துச்சு. யானை புகுந்தா மொத்தம் வாழைத்தோட்டம் காலி, ஒரே ஒரு மரம் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கு. நின்றுக்கிட்டு இருந்தால் வாழைத்தோட்ட விவசாயி போய் பார்க்குறாரு, என்னடா ஒரு மரத்தை மட்டும் விட்டுருக்கே, எல்லா யானை இவனு கிட்ட போய் பார்த்தா வாழை மரம் தார் போட்டிருக்கு, தாருக்கு உள்ள ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருக்கு, அந்த குஞ்சு உள்ளே இருக்கு. அவ்வளோ பெரிய யானைக்கு தெரியுது ஒரு குஞ்சை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்தை உயிரோடு விட்டு போயிருக்கு. அந்த யானைக்கு அஞ்சறிவு, நமக்கு ஆறறிவு. ஆனா ஒரு சின்ன குஞ்ச கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது அஞ்சறிவு உள்ள மிருகம். வயிற்றுல இருக்க குழந்தைய சூலாயுதத்தை குத்தி எடுத்து வெளியில நெருப்புல போட்டு வாட்டுறது ஆறறிவு உள்ள மிருகம். எது மிருகம், எது மனுஷன், எது மிருகம், எது மனுஷன். கவிப்பேரசு வைரமுத்து சொல்லியிருப்பாரு, குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்டது, டார்வின் இல்லையே, கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதன் படைத்தானா, ரெண்டு பேரும் இல்லை, ரொம்ப தொல்லையே, கட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை, அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலை, அட பல நாள் இருந்தே உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல, உள்ள போன அத்தனை பேரும் புத்தவாளி இல்லைங்க, வெளிய உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலை. ஒரு சமுதாய சீர்திருத்த சிந்தனைக்கு இதை விட என்னங்க போகணும்? ஆயிரம் காதல் பாட்டுக்கு இந்த ஒத்த பாட்டுக்கு சமம் இல்லைங்க அப்படின்னு நான் கேட்கல. அவர் போய் சொல்லியிருக்காரு, பதில் சொல்ல இல்லை. சத்தியமங்கலம் தான் சொன்னேன், வாழைத்தோட்டம் உங்கள் ஊர் பக்கத்துலங்கிறதுனால கேட்குறேன். நீ போய் நாளைக்கு எந்த எந்த ஏரியான்னு விசாரிச்சிடும், அந்த மரம் இருக்கான்னு பார்த்துட்டு வா. இல்லை இல்லை, திரைசை பாடல்கள் அதிகம் சொல்லி இருப்பது குடும்ப உறவுகளையே என்று வாதிடுவதற்காக. வாங்க, இசையரசி கிலோனா மணிமொழி வருகிறார், நல்ல கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். எது வேணா இந்த இருக்குமா?